டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஊரிலே ஒரு ஏழை குடியானவன் வாழ்ந்து வந்தான். மனைவி பிள்ளைகளுடன் தன்னுடைய நாளாந்த உணவு தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தான். தனக்கு சொந்தமாக ஒரு காணியை வாங்கி அங்கே ஒரு குடிசையை அமைத்து விட வேண்டும் என்பதுதான் இவனுடைய வாழ்நாள் இலட்சியமாக இருந்தது. என்றாவது ஒரு நாள் ஒரு காணியை வாங்கி ஒரு குடிசையை சொந்தமாக அமைத்து தான் தனது குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் இவனது வாழ்நாள் லட்சியம். இவ்வாறு இருக்கையிலே அவன் ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு சென்று உழைத்து அந்த உழைக்கின்ற அந்த சிறுதொகை பணத்திலிருந்து இன்னும் ஒரு சிறுதொகை பணத்தை தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக சேகரித்து கொண்டு வருகின்றான். இவனிடம் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்கின்றது. இவன் தனக்கு சொந்தமான ஒரு காணியை வாங்குவதற்காக அலைந்து திரிகின்றான். இவனிடம் இருக்கின்ற பணத்திற்கு வாங்கக்கூடிய காணி இவனிடம் அகப்படவில்லை. இருந்தாலும் இவன் மனம் தளரவில்லை. தொடர்ந்து கூலி வேலைக்கு செல்கின்றான். தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கின்றான். சிறுதொகை பணத்தை சேகரிக்கின்றான். இவ்வாறாக இவனது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு காணி ஒன்று சந்திக்கின்றது. அந்த காணியை போய் பார்க்கின்றான். கற்பாறைகள் நிறைந்த ஒரு ஒழுங்கில்லாத மேடு பள்ளம் நிறைந்த ஒரு காணி. அதனால் அந்த காணியின் அந்த இயல்பினால் அந்த காணியின் விலை கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. கற்பாறைகள் மேடு பள்ளம் அதற்குள் வீடு கட்டுவது என்பது மிகவும் கடினம். ஆகவே அந்த காணிக்கு சொந்தக்காரர் மிக குறைந்த விலையிலே அந்த காணியை விற்பதற்கு தீர்மானிக்கின்றார். இவன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தன்னிடமிருந்த பணத்தை கொடுத்து அந்த காணியை கொள்வனவு செய்து விடுகின்றான். கொள்வனவு செய்து விட்டு வீட்டுக்கு வருகின்றான். மிகவும் மகிழ்ச்சியாக வருகின்றான். தனக்கு சொந்தமாக ஒரு காணியை வாங்கிவிட்டேன், இனி அதில் ஒரு குடிசையை அமைக்க வேண்டும், அதை அமைத்து விட்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையின் இலட்சியம் நிறைவேறிவிடும் என்கின்ற எண்ணத்துடன் இவன் வீட்டுக்கு வந்து மனைவி பிள்ளைகளுடனும் இந்த சந்தோஷமான விடயத்தை பகிர்ந்து கொள்கின்றான். மறுநாள் தொடக்கமே இவன் அந்த காணியிலே குடிசை அமைப்பதற்கான ஆயத்த பணிகளிலே ஈடுபடுகின்றான். நான் ஏற்கனவே சொன்னது போல கற்பாறைகள் நிறைந்த மேடு பள்ளமான காணி, அந்த கற்பாறைகளை உடைத்து பள்ளங்களை நிரப்பி மேடுகளை தட்டையாக்கி அந்த காணியை குடியிருக்கின்ற காணியாக மாற்ற வேண்டிய பணி இவன் முன்னால் விரிந்து கிடக்கின்றது. சம்பளத்துக்கு ஆட்களை பிடித்தோ அல்லது இயந்திரங்களின் மூலமோ துப்புரவு செய்வதற்கான வசதி இவனிடம் இருக்கவில்லை. இவனும் இவனது மனைவியும் பிள்ளைகளுமாக இணைந்து அந்த காணியை கொஞ்சம் கொஞ்சமாக துப்புரவாக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். மண்ணால் நிரம்பியிருந்த பகுதிகளை ஓரளவுக்கு இவர்களால் துப்புரவாக்க முடிந்தது. ஆனால் கற்பாறைகளை இவர்களால் அசைக்க முடியவில்லை. கோடாலி, பிக்கான், மண்வெட்டி, சுத்தியல் என்று எத்தனை கருவிகளை பாவித்தாலும் இந்த கற்பாறைகளை அவர்களால் உடைக்க முடியவில்லை. இவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அசைந்து கொடுப்பதாக தெரிவதில்லை. இப்பொழுது மிகவும் மனச்சோர்வுடன் இவர்கள் அந்த வேலையே கைவிட்டு விட்டார்கள். அந்த கற்பாறைகளை உடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தையே கைவிட்டு விட்டு தங்கள் பாட்டிலே தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவனது லட்சியமும் முற்றுப்புள்ளி பெற்றுவிட்டது. பணம் சேகரிக்கும் எண்ணமும் அவனுக்கு இல்லை. ஏற்கனவே இருந்த பணத்தை அந்த காணிக்காரனிடம் கொடுத்து தான் ஏமாந்து விட்டதாக அவன் எண்ணிக்கொள்கின்றான். ஒரு 3-4 மாதங்கள் அந்த காணி பக்கமே இவன் செல்லவில்லை. ஒரு நாள் திடீரென மழை அடித்து பெய்கின்றது. அந்த நேரத்திலும் இவனுக்கு அந்த காணியின் எண்ணம் வரவில்லை. இந்த மழை 2-3 நாட்களாக தொடர்ந்து பெய்கின்றது. இந்த மழை விட்ட பிறகு இவனுக்கு ஒரு எண்ணம் வருகின்றது. இப்போது போய் அந்த காணியை ஒரு முறை பார்ப்போம், எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்ப்போம் என்ற எண்ணத்துடன் இவன் அந்த காணிக்கு செல்கின்றான். சென்றால் அங்கே ஒரு மிகப்பெரிய பாறை, அந்த பாறையை உடைக்கின்ற முயற்சியிலே தான் இவர்கள் தோற்று போயிருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய பாறை. அந்த பாறையின் மேற்பகுதியிலே ஏராளமான அருகம் புற்கள் முளைத்திருக்கின்றன. இவன் ஆச்சரியத்துடன் கிட்டே போய் பார்க்கின்றான். நிலத்திலிருந்து அந்த அருகம் புற்கள் எவ்வாறோ அந்த பாறைகளை துளைத்து கொண்டு மேல் நோக்கி
வளர்ந்திருக்கின்றன. அப்பொழுதுதான் இவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. ஒரு சாதாரண அருகம்புல்லு இந்த கற்பாறைகளை உடைத்து கொண்டு வளர்கிறது என்றால் மனிதனாகிய என்னால் ஏன் இந்த கற்பாறையை உடைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை இவனுக்கு ஏற்படுகின்றது. மீண்டும் அவன் அந்த கற்பாறைகளை உடைக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றியும் அடைகின்றான். தனக்கு சொந்தமான காணியிலே தன்னுடைய குடிசையையும் அமைத்து கொள்கின்றான். நேயர்களே, இந்த கதையும் கதை தரும் பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.